73 பேர் கொண்ட திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. கொளத்தூரில் ஸ்டாலின், காட்பாடியில் துரைமுருகன், சேப்பாக்கத்தில் உதயநிதி போட்டி. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. கோவை தெற்கு தொகுதியில் களம் இறங்குகிறார் கமல்ஹாசன். சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் இந்திய வீராங்கனை மித்தாலி ராஜ் சாதனை. 10,000 ரன்கள் எடுத்த முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பெற்றார். காங்கேயம் தொகுதியில் 1,000 விவசாயிகள் தேர்தலில் போட்டியிட முடிவு. பிஏபி வாய்க்கால் நீர் பங்கீட்டில் முறைகேடு நடப்பதை கண்டித்து களம் காணும் விவசாயிகள். பொருளாதாரத்தில் முன்னேறிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தவில்லை என அண்ணா பல்கலை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளது. வரும் மார்ச் 14 முதல் 19 வரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே ரயில் பாதை பணிகள் நடைபெறுவதால் புறநகர் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. குஜராத்தின் அகமதாபாத் நகரில் இருந்து தண்டி நோக்கிய பாத யாத்திரையை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார். மாநில அரசில் பொறுப்பு வகித்த அதிகாரியை தேர்தல் ஆணையராக நியமிக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரத்தின் நம்பகத்தன்மை பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணையம் எச்சரித்துள்ளது. டென்மார்க்கில் அஸ்ட்ராஜெனகா தடுப்பு மருந்தை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆடியோ கேசட் டேப்பை வடிவமைத்த டச்சு நாட்டைச் சேர்ந்த பொறியியலாளர் லூ ஒட்டனஸ் காலமானார். எத்தியோப்பியாவில் எரிமலை தீப்பிழம்புகள் நிறைந்த ஏரியை கடந்து பிரேசில் நாட்டைச் சேர்ந்த கரினா ஒலியோனி என்ற பெண் சாதனை படைத்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். 74 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் மு க ஸ்டாலின் 3வது முறையாக மீண்டும் களம் காண்கிறார். முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் களம் இறங்கும் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடுகிறார். காட்பாடி தொகுதியில் துரைமுருகன் மீண்டும் போட்டியிடுகிறார். திருவண்ணாமலையில் ஏவா வேலுவும், திருக்கோவிலூர் தொகுதியில் பொன்முடியும், கெங்கவல்லி தனி தொகுதியில் ரேகா பிரியதர்ஷினியும் போட்டியிடுகிறார்கள். முதலமைச்சர் பழனிசாமி போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் சம்பத்குமார் நிறுத்தப்பட்டுள்ளார். சைதாப்பேட்டை தொகுதியில் மா சுப்பிரமணியனும், மயிலாப்பூரில் வேலுவும், துறைமுகம் தொகுதியில் சேகர்பாபுவும் போட்டியிடுகிறார்கள். கரூர் தொகுதியில் செந்தில் பாலாஜியும், திருச்சி மேற்கில் கே என் நேருவும் களமிறக்கப்பட்டுள்ளனர். திருவெரும்பூரில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, குறிஞ்சிப்பாடியில் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், மன்னார்குடியில் டி ஆர் பி ராஜா, திருவாரூர் தொகுதியில் பூண்டி கே கலைவாணன் அறிவிக்கப்பட்டுள்ளனர். விராலிமலையில் எம் பழனியப்பன் நிறுத்தப்படுகிறார். போடி நாயக்கனூரில் ஓ பன்னீர்செல்வத்தை எதிர்த்து தங்க தமிழ்ச்செல்வன் நிறுத்தப்பட்டுள்ளார். ஆலங்குளத்தில் பூங்கோதை ஆலடி அருணா, ராதாபுரத்தில் அப்பாவு ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். திமுக 173 தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் கூட்டணி கட்சிகள் உட்பட 187 இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் தேர்தல் களம் காண்கிறது திமுக. முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை கடந்த 10 கமல்ஹாசன் வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் இதன் தொடர்ச்சியாக இரண்டாம் கட்டமாக 42 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், இடைத்தேர்தல் நடைபெறும் கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்கும் வேட்பாளர்களை கமல்ஹாசன் அறிவித்தார். கோவை தெற்கு தொகுதியில் கமல்ஹாசன் முதல் முறையாக தேர்தலில் களம் காண்கிறார். கட்சியின் துணைத் தலைவர் மகேந்திரன் சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். பழக்கருப்பையா தியாகராய நகரிலும்,
ஸ்ரீபிரியா மயிலாப்பூரிலும் போட்டியிடுகின்றனர். ஐஏஎஸ் பதவியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று மக்கள் நீதி மையத்தில் சேர்ந்த சந்தோஷ் பாபு வில்லிவாக்கத்தில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தார். தற்போது அவர் வேளச்சேரி தொகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளார். கமல்ஹாசன் போட்டியிடுவார் என்று கூறப்பட்ட ஆலந்தூர் தொகுதியில் சரத்பாபு போட்டியிடுகிறார். சர்வதேச கிரிக்கெட்டில் 10,000 ரன்களை கடந்த உலகின் இரண்டாவது வீராங்கனை என்ற வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல் சாதனையை இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் மித்தாலி ராஜ் படைத்தார். லக்னோவில் நடைபெற்று வரும் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் மித்தாலி ராஜ் இந்த சாதனையை படைத்திருக்கிறார். மித்தாலிக்கு முன்னதாக இங்கிலாந்தின் சார்லுட் எட்வர்ஸ் மட்டுமே மகளிர் கிரிக்கெட்டில் 10,000 ரன்களை கடந்திருக்கிறார். மித்தாலி ராஜ் 311 போட்டிகளில் விளையாடி இந்த மைல்கல்லை எட்டியிருக்கிறார். இங்கிலாந்தின் சார்லுட் எட்வர்ட்ஸ் 309 போட்டிகளில் 10,273 ரன்கள் எடுத்து கடந்த 2016 ஆண்டிலேயே ஓய்வு பெற்றுவிட்டார். மிக விரைவிலேயே அதிக ரன்கள் குவித்த வீராங்கனைகள் வரிசையில் மித்தாலி ராஜ் முதலிடத்திற்கு வருவதும் உறுதியாகியுள்ளது. If it's a good batting track, clearly we will definitely look forward to around 240, 250 something. We will start aiming at that. But if we get a good start, maybe beyond. But again, it all depends how we will take the first game, how the wicket behaves. But as on today, the girls seem to be very confident. We've had some very good sessions. So clearly, I'm looking at a very confident unit to take on the field tomorrow. முன்னதாக தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியின் போது தாய்நாட்டு அணிக்காக அதிக போட்டிகளில் விளையாடிய வீராங்கனை என்ற சிறப்பையும் மித்தாலி ராஜ் பெற்றார். 200 ஒருநாள் போட்டிகளுக்கு மேல் விளையாடிய ஒரே வீராங்கனையாகவும் மித்தாலி ராஜ் திகழ்கிறார். 1999 ஆண்டு அயர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் முதல் முறையாக கிரிக்கெட்டில் அறிமுகமான மித்தாலி ராஜ் இதுவரை 10 டெஸ்ட், 211 ஒருநாள் மற்றும் 82 T20 போட்டிகளில் விளையாடியுள்ளார். இங்கிலாந்தின் சார்லுட் எட்வர்ட்ஸ் 23 டெஸ்ட், 191 ஒருநாள் மற்றும் 95 T20 என மொத்தம் 309 போட்டிகளில் விளையாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தொகுதியில் வரும் சட்டமன்ற தேர்தலில் 1,000 விவசாயிகள் போட்டியிட திட்டமிட்டுள்ளனர். பிஏபி வாய்க்காலின் கடைமடைக்கு நீர் பங்கீட்டில் முறைகேடு நடப்பதை கண்டித்தும் அதை முறைப்படுத்த வலியுறுத்தியும் விவசாயிகள் சார்பில் 1,000 பேர் போட்டியிடப் போவதாக தெரிவித்துள்ளனர். திருப்பூர், கோவை ஆகிய மாவட்டங்களில் பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்டத்தின் கீழ் மொத்தம் 3.77 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இதில் 4 மண்டலங்களாக பாசனத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரில் காங்கேயம் கிளை வாய்க்காலில் உள்ள 48,000 ஏக்கருக்கு குறைந்த அளவே தண்ணீர் திறக்கப்படுவதாக கூறி, கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பகுதி விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மண் வாய்க்காலாக இருந்தபோது பிஏபி பாசன சட்ட விதிகளின்படி ஆண்டுக்கு 135 நாட்களுக்கு தண்ணீர் வழங்கப்பட்டதாகவும், தற்போது கான்கிரீட் வாய்க்காலாக மாற்றப்படும் தண்ணீர் கடைமடை வரை முழுமையாக வருவதில்லை என விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். பிரதான வாய்க்காலில் வரும் தண்ணீர் சில தொழிற்சாலைகள் மற்றும் பெரிய விளை நிலங்களுக்கு திருடப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற அனைவரின் கவனத்தை ஈர்க்க 1,000 பேர் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். காங்கேயத்தில் இருந்து வெள்ளகோயில் வரைக்கும் உள்ள இந்த பிஏபி பாசன விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் ரொம்ப சீர்குலைந்து போயிடுச்சு. இதுக்காக பல ஆண்டுகளாக போராடி வர்றோம். இப்போ நான் கடந்த 5 மாதங்களாக போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் எடுத்துகிட்டு போனோம். ஆனால் அரசாங்கம் இதுவரைக்கும் எங்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு செவிசாய்க்கலை. பல முறை முதல்வரையும் சந்தித்தோம். முதல்வர் பரிசீலிப்பதாக சொன்னார். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. சரி அப்படின்ட்டு தான் இப்போ நாங்கள் 1,000 வேட்பாளர் வந்து களத்தில் இறக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிராமப்புற பகுதிகளில் அரசியல் சுவர் விளம்பரம் எழுத அனுமதி கேட்டு குமரி மாவட்ட ஓவியர் சங்கம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தவிர மற்ற மாவட்டங்களில் ஊராட்சி பகுதிகளில் தேர்தல் விளம்பரம் எழுத அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் குமரி மாவட்டத்தில் மட்டும் அனைத்து பகுதிகளிலும் அரசியல் சுவர் விளம்பரம் எழுத தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொது முடக்கத்தால் வேலை இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ள ஓவியர்கள் அதிகாரிகளின் இந்த அறிவிப்பால் மேலும் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். இந்த தொழில் நம்பி நான் கிட்டத்தட்ட 500-600 குடும்பங்களுக்கு மேலே இருக்கும். ஒரு இது சார்ந்து 2,000 குடும்பம் இதை நம்பி பழச்சிக்கிட்டு இருக்கோம்.
இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு இந்த சுவர் விளம்பரம் எழுதப்படாதுன்னு குமரி மாவட்டத்தில் மட்டும் தடை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்களில் தொழில் பரவல் நடந்துகிட்டு இருக்கு. இது யார் தடுத்து நிறுத்தினாங்கன்னு கேட்டால் தேர்தல் அலுவலரான மாவட்ட ஆட்சியர் தலைவர்னு சொன்னாங்க. அதனால எங்கள் சங்கத்தின் சார்பாக அவரை பார்க்க வந்து மனு கொடுத்துருக்கோம். விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு உறுதி அளிச்சிருக்காங்க. கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் முதல் முறையாக இலங்கை தமிழர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய தமிழர்கள் அதிக அளவில் வாழ்ந்து வருகிறார்கள். கடந்த தேர்தல்களில் இவர்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு இருந்து வந்தது. இந்நிலையில் அண்மையில் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட அதிமுக தாயகம் திரும்பிய தமிழரான பொன் ஜெயசீலன் என்பவருக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அளித்தது. திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அந்த கட்சி சார்பாகவும் இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய தமிழரான காசிலிங்கம் என்பவருக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய தமிழர் ஒருவர் தமிழக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார் என்பது அப்பகுதி மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை அரசு பொது வளாகத்தில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு பெறும் பணிகள் தொடங்கியது. இதையடுத்து ஏராளமானோர் வேட்புமனு தாக்கல் செய்யும் படிவத்தை ஆர்வத்துடன் பெற்று சென்றனர். இந்த ரெண்டு மாசத்துல வந்து சிலிண்டர் வந்து முதல் 50 ரூபா கூட்டினாங்க, அப்புறம் 100 ரூபா கூட்டினாங்க. இப்படியே கூட்டிட்டு போனால் முதல் சப்ஜெக்ட்னு சொல்லி அந்த சிலிண்டர்லாம் கொண்டு தான் இறக்குனாங்க. நாளுக்கு நாள் இப்படி கூட்டிட்டு போனால் ஏழை பாட மக்கள் என்ன பண்ணுவாங்க? கேஸ் இணைப்பு வந்து இலவசமாக கொடுத்துருக்காங்க, ஆனால் கேஸோடைய விலை வந்து கிட்டத்தட்ட டபுள் மடங்கு அப்போ ரேட் ஆகிய போச்சு. அதே மாதிரி வந்து பெட்ரோலு டீசல் விலையெல்லாம் கிட்டத்தட்ட 100 ரூபாயை தொட்டுக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் கிட்டத்தட்ட பகுதி விலையில் வித்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சர்வசாதாரணமாக பார்த்தீங்கன்னா பெட்ரோலுடைய அடக்க விலை வெறும் 30 ரூபான்ற நிலைமையில் இருக்கு. ஆனால் இதில் மத்திய மாநில அரசுகள் ஒரு 50-55 ரூபாய்க்கு மேலே வரி விதிப்பு பண்ணுறதுனால இந்த விலைவாசி பெட்ரோல் விலை இன்னைக்கு 90-92 ரூபா இன்னைக்கு வந்துருச்சு. மேல்மட்டத்தில் இருக்கவங்க மேல்மட்டத்தில் இருக்கிற வருமானங்களும் அவங்களுக்கு தேவையான சலுகைகளும் கவர்மெண்ட் அவங்க எப்படி மல் கட்டி அவங்களுக்கு தேவையான எவ்வளோ நிதி வேணுமோ அவ்வளோ நிதியும் மேல்மட்ட மக்கள் பெற்றுக்கிறாங்க. ஆனால் அடித்தட்ட மக்களுக்கு எளிமையாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மியாகத்தே இருக்குது. எல்லா மக்களும் வந்து கடுமையான வந்து நெருக்கடியில் தான் வந்து தள்ளப்பட்டு இருக்காங்க. பெட்ரோல் லிட்டர் பார்த்திங்கன்னா 100 ரூபாயை வந்து நெருங்கிட்டு இருக்கு. அத்தியாவசிய இது வந்து பெட்ரோல் விலை ஏறினாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா விலையும் ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்ஐசி போன்ற அதிக மிக அதிக லாபம் கொண்ட பொதுத்துறை நிறுவனங்களெல்லாம் அதே மாதிரி வங்கிகள் எல்லாம் தனியார் மயமாக்குறதுக்கு அரசாங்கம் முடிவெடுத்து தனியார் மயமாக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. இப்போ நான் நம்மளுடைய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரையே ஒரு கட்டத்தில் வந்து பிரிட்டிஷ்காரர்களை காட்டிலும் மிக அடிமையாக போகக்கூடிய சூழ்நிலை ஆயிரும். அதனால வந்து பொதுத்துறையை வந்து தனியார் துறையை ஆக்கிறத வந்து முற்றிலும் தவிர்க்கணும். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை வன உயிரின சரணாலயத்தில் வன விலங்குகள் கணக்கெடுக்கும் பணி இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கணக்கெடுப்பு பணியில் மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரி மாணவ மாணவிகள் 20 பேரும் வனத்துறையினர் 20 பேரும் ஈடுபட்டுள்ளனர். காட்டில் உள்ள புள்ளி மான்கள், வெளிவான்கள், காட்டு குதிரைகள், குரங்குகள், பன்றிகள், நரி, காட்டுப்பூனை, முயல்கள், உடும்புகள் உள்ளிட்ட 16 வகையான வன விலங்குகளை அவற்றின் தடயங்கள் கழிவுகளைக் கொண்டும் ஒலி எழுப்புதல் மூலமும் கணக்கெடுக்கப்படுகிறது. சுமார் 30 சதுர கிலோமீட்டர் அளவில் உள்ள வனவிலங்கு சரணாலயத்தில் 14 பிரிவுகளாக வழித்தடங்கள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவிற்கும் வனத்துறை வழிகாட்டுதலுடன் மாணவ மாணவிகள் விலங்குகள் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வேதாரண்யம் அருகே அகஸ்தியம்பள்ளி மற்றும் கைலவனம்பேட்டை ஆகிய இடங்களில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அகஸ்தியம்பள்ளி மற்றும் கைலவனம்பேட்டை ஆகிய இடங்களில் தேர்வு செய்யப்பட்ட இடம் உப்பளத்தின் அருகில் இருப்பதாலும்
வேப்பதேவன் காடு, ராஜகாளி காடு, குமரன் காடு உள்ளிட்ட பகுதியில் பெய்யும் மழைநீர் மேலக்காடு கிராமத்தின் வழியாக வடிந்து கடலில் கலப்பதாலும் அந்த பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததால் சாலை மறியல் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக அரசு வந்து மறுபரிசீலனை பண்ணி இந்த வீட்டை வந்து வேற இடத்துக்கு மாற்றணும். இந்த இடத்துல கட்டினாக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 கிராமம் தண்ணியே வடியாது. எங்கள் ஊர் சுத்தமாக முழுந்தி போவோம். மக்கள் வசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத இடமா ஆயிரும். அதனால் தயவு செஞ்சு தயவு கூர்ந்து இதை வந்து மறுபரிசீலனை செய்யணும் தமிழக அரசு. மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி அருகே கோபாலபுரத்தில் தூய தமிழ் பெயர்கள் உள்ள கல்வெட்டுடன் கூடிய 400 ஆண்டுகள் பழமையான மலைக்கோவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டியிலிருந்து விருதுநகர் செல்லும் வழியில் உள்ள கோபாலபுரத்தில் மதுரை சரஸ்வதி நாராயணன் கல்லூரி முதுகலை வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியரும் பாண்டிய நாடு பண்பாட்டு மையத்தின் தொல்லியல் கள ஆய்வாளருமான முனைவர் து முனீஸ்வரன் தலைமையில் கள ஆய்வு செய்தபோது பாதி புதைந்த நிலையில் கல்வெட்டுடன் ஒரு மாலை கோவில் வயல்வெளியில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கணவன் இறந்த பின் அவனுடனோ அல்லது தனியாகவோ உடன்கட்டை ஏறி இறந்த மனைவிக்கு அமைக்கப்பட்ட சதி கற்களை மாலை கோவில்கள் என மதுரை ராமநாதபுரம் தேனி உள்ளிட்ட தென் மாவட்ட மக்கள் வணங்கி வருகின்றனர். சதிக்கல்லில் கணவனுடன் மனைவியும் இருப்பது போன்றோ தனியாக பெண் மட்டும் இருப்பது போன்றோ சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கும். இப்பெண் சுமங்கலியாக இருந்தவள் என்பதை காட்ட கையை உயர்த்தி அதில் வளையல் உள்ளிட்ட அணிகலன்கள் அணிந்துள்ளது போல வடிவமைக்கப்பட்டிருக்கும். சதிக்கல்லை குடும்பத்தினருடன் ஊராரும் வழிபடுவது வழக்கம். இவற்றை மாலையீடு, மாலையடி, தீப்பாஞ்சம்மன், மாலைக்காரி, சீலைக்காரி என்றும் அழைக்கின்றனர். கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளுக்காக உருவாக்கப்பட்ட பூங்கா சிதிலமடைந்துள்ளதால் அதனை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளுக்காக கோடி ரூபாய் மதிப்பில் பொழுதுபோக்கும் பூங்கா சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அந்த பூங்கா பராமரிக்கப்படாமல் சேதமடைந்துள்ளதால் பூங்காவில் உள்ள செயற்கை நீரூற்றுகள், சிறுவர் விளையாட்டுப் பொருட்கள் என அனைத்தும் வீணாகியுள்ளதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து பூங்காவை பராமரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக 2ஆம் தளத்தில் உள்ள செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலகத்தில் இயங்கி வரும் ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு மைய செயல்பாடுகளை மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தா அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல்களை கண்காணிக்க இந்த மையம் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். செய்தித்தாள்களில் வெளிவரும் வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள் தொடர்பான விளம்பரங்கள், பிரச்சார செய்திகள், வேட்பாளர்கள் குறித்து வெளியிடப்படும் கருத்துகள் ஆகியவை கண்காணிக்கப்பட்டு பதிவு செய்யப்படும் என தெரிவித்தார். இம்மையத்தில் தொலைக்காட்சி செய்திகளை பார்வையிட வசதியாக 8 தொலைக்காட்சிகளும் தேவைப்பட்ட செய்திகளை பதிவு செய்ய மென்பொருள் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. ஓமலூர் அருகே உள்ள பெருமாள் கோவில் மாட்டுச்சந்தையில் 5000 கால்நடைகளும் 10000 வியாபாரிகள் விவசாயிகளும் குவிந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள எம் செட்டிப்பட்டி கிராமத்தில் தென்னிந்திய அளவில் புகழ்பெற்ற பெருமாள் கோவில் மாட்டுச்சந்தை உள்ளது. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நடக்கும் இந்த சந்தைக்கு தமிழகத்தின் சேலம், ஈரோடு, கோவை, திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 1000கணக்கான மாடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்படும். இந்நிலையில் தற்போது தேர்தல் பறக்கும் படையினரின் சோதனை அதிகம் இல்லாததால் உள் மாநில மற்றும் வெளி மாநிலத்தில் இருந்து அதிக அளவில் கால்நடைகளும் வியாபாரிகளும் குவிந்திருந்தனர். அதனால் இந்த வாரம் சுமார் 7 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேர்தல் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் தொடங்கி வைக்கப்பட்டது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் 100% வாக்களிப்பு உறுதி செய்ய வேண்டும் என்ற பேட்சை அரசு அலுவலர்களுக்கு வழங்கினார். பின்னர் அதை உறுதி செய்யும் கையெழுத்து இயக்கத்தையும் தொடங்கி வைத்தார். இதில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திக், வருவாய் அலுவலர் சிவகாமி உள்ளிட்ட பல்வேறு அலுவலர்கள் கையெழுத்திட்டு 100% செலுத்துவோம் என்று உறுதியளித்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதி திமுக கூட்டணியில் மக்கள் விடுதலை கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் மாநில பொதுச் செயலாளர் ஜான்சிராணிக்கு அத்தொகுதி ஒதுக்கப்படவில்லை என தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து ஜான்சிராணியின் ஆதரவாளர்கள் நிலக்கோட்டை நான்கு முனை சந்திப்பில் நிலக்கோட்டை தொகுதியை காங்கிரசுக்கு பெற்றுத்தராத கே எஸ் அழகிரியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் தொகுதிக்கு திமுக சார்பில் மத்திய அழகன் என்பவர் போட்டியிடுவார் என கட்சி தலைமை அறிவித்துள்ளது. இதனால் ஏமாற்றமடைந்த கோவிந்தராஜ் என்பவரின் ஆதரவாளர்கள் பருகூர் பேருந்து நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு விரைந்து வந்த பருகூர் போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வேட்பாளராக திருமேணி என்பவர் போட்டியிடுகிறார். இதையடுத்து திருமயம் வந்த அவருக்கு கட்சியினர் வரவேற்பு கொடுத்தனர். பின்னர் காலபைரவர் கோவிலில் சாமி தரிசனம் செய்து திருமயம் பேருந்து நிலையம் வழியாக கடைவீதி வரை ஊர்வலமாக சென்ற வேட்பாளர் அறிமுகம் நடைபெற்றது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல் தொகுதியில் அதிமுக சார்பில் தமிழக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் மீண்டும் போட்டியிடுகிறார். இந்நிலையில் திண்டுக்கல் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சீனிவாசன் வேட்புமனு தாக்கல் செய்தார். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா மீன என்ன அர்த்தம் யாதும் ஊரே யாவும் ஊரே வாங்கிட்டு வாங்கிட்டு கேளுங்க நான் வந்தா நல்லா பச்சை யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா அனைவரும் ஒற்றுமையா இருப்போம் அட்டி பச்சை எல்லாம் ஒரே குடும்பம் ஒரே இனம் தெரியாது நிஜமாலே தெரியாது எல்லாரும் எல்லா இடமும் பொது ப்ரோ நீ சொல்றது புரியல ப்ரோ இதை கேளுங்க பக்கத்துலயே இதை கேளுங்க எல்லாரும் சரிசமமானவங்க அதெல்லாம் தெரியாதுங்க ஆனா படிச்சுங்களா கேளுங்க எல்லாம் நல்லதுக்கு தெரியலையா எங்க போனாலுமே நம்ம இதுதான் எல்லா ஊரும் நம்ம ஊர் மாதிரி எல்லா போர்ஷனும் நம்ம நம்ம ரிலேட்டிவா எல்லாமே வந்து நம்ம ஊர் தான் எல்லாருமே நம்ம சொந்தக்காரவங்க தான் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகரை உருவாக்குவதற்கு ஆங்கிலேயர்களுக்கு உதவி புரிந்த கிராமம் என வரலாற்றில் இடம் பிடித்தது வெள்ளக்கவி கிராமம். கொடைக்கானல் நகர் உருவாக பணியாற்றிய இந்த கிராம மக்கள் சாலை வசதி இல்லாமல் கடந்த 400 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்து வருகின்றனர். பெரியகுளம் பகுதிக்கும் கொடைக்கானல் நகருக்கும் வெள்ளக்கவி கிராம மக்கள் செல்ல வேண்டுமென்றால் அவர்கள் 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்தே பயணிக்கும் நிலை உள்ளது. சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டுமென்ற தங்களுடைய பல ஆண்டுகள் கோரிக்கையை அடுத்து ஆட்சி அமைக்கும் அரசாவது நிறைவேற்ற வேண்டுமென தெரிவிக்கின்றனர். பல ஏக்கரில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த வெள்ளைப்பூண்டு முட்டைக்கோஸ் செடிகள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி குன்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் ஈழாடா பகுதியில் உள்ள தடுப்பணையில் இருந்து வெள்ளம் வெளியேறியதால் வெள்ளைப்பூண்டு மற்றும் முட்டைக்கோஸ் பீன்ஸ் உள்ளிட்ட செடிகள் அடித்து செல்லப்பட்டன. இதனால் அப்பகுதி விவசாயிகளுக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எனவே தோட்டக்கலைத் துறையினர் முழுமையாக ஆய்வு மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் திடீர் கடும் பனிப்பொழிவு நிலவியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளான அரசம்பட்டி, புலியூர், பாரூர், பனங்காட்டூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் இன்று காலை பனிமூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. கோடைக்காலம் துவங்குவதற்கு முன்பாகவே கடந்த 5 நாட்களாக வெயில் அதிக அளவு வாட்டி வந்த நிலையில் இன்று காலை திடீரென பனிப்பொழிவு அதிகமாக காணப்பட்டது. தீர்த்தம், மூர்த்தி, தலம் ஆகிய முப்பெருமையுடைய ராமேஸ்வரம் புண்ணிய திருத்தலம் காசிக்கு நிகரானது. இத்திருத்தலத்தில் கடந்த மாதம் 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் மாசி மக சிவராத்திரி திருவிழா துவங்கியது. 12 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் 9ஆம் நாளான இன்று மேஷ லக்னத்தில் அருள்மிகு ராமநாத சுவாமி பர்வதவர்தினி அம்பாள் ரதத்தில் எழுந்தருளினார். உள்ளூர் மற்றும் வெளி மாநில பக்தர்கள் ராமா ராமா என பக்தி பரவசத்துடன் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். சுவாமி அம்பாள் தேரில் 4 ரத வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வாக அமாவாசையை முன்னிட்டு அக்னி தீர்த்த கடலில் சுவாமி அம்பாள் எழுந்தருளி தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். இந்த நிகழ்ச்சியையொட்டி பக்தர்கள் முன்னோர்களுக்கு எள்பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபடுவார்கள். ஏராளமான பக்தர்கள் ராமேஸ்வரத்தில் முகாமிட்டு இருப்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான வெல்லமண்டி நடராஜனுக்கு மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட அதிமுக தலைமை வாய்ப்பு வழங்கியுள்ளது. இந்நிலையில் திருச்சி மலைக்கோட்டை சின்னக்கடை வீதி, பெரிய கடை வீதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவசமாக டீ வடை வாங்கி கொடுத்தார். தமிழகத்தில் வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கும் நிலையில் திருவையாறு தாலுகா அலுவலகத்தில் பாதுகாப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 100 மீட்டர், 200 மீட்டர் தொலைவில் வெள்ளை கோடுகள் போடப்பட்டு வேட்பு மனு தாக்கல் செய்ய வருபவர்கள் இருவர் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். திருவையாறு டிஎஸ்பி சித்திரவேல் தலைமையில் தேர்தல் அலுவலர் அலுவலகத்தில் கண்காணிப்பில் 8 கேமராக்கள் கொண்டு கண்காணிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வேண்டாம் என்று காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கட்சிகளுக்கு இடையே தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை ஏற்பட்டதால் இரு கட்சியினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதில் காங்கிரசுக்கு 15 இடங்களும் திமுகவுக்கு 13 இடங்களும் கூட்டணி கட்சிகளுக்கு 2 இடங்களும் ஒதுக்க முடிவெடுக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்டோர் புதுச்சேரி திரும்பினர். இந்நிலையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், வட்டார தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் ஒன்று கூடி ஆலோசித்தனர். அதில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினர். தொடர்ந்து பல தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட ஏர் கலப்பையுடன் மனு தாக்கல் செய்ய வந்த தங்கவேலு என்பவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே உள்ள குட்டப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தங்கவேல் மொடக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஏர் கலப்பையுடன் வந்ததால் காவல்துறை அனுமதிக்க மறுத்தனர். பின்னர் கலப்பையின்றி உள்ளே சென்று மனு அளித்தார். இவர் ஏற்கனவே 2012ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல், சேலம், ஈரோடு பாராளுமன்ற தேர்தல் மற்றும் 3 முறை மொடக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை தாம்பரம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் சென்னை தாம்பரம் கேம்ப் ரோடு பகுதியில் பிடிஓ ஹரிகிருஷ்ணன் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சேலையூரில் இருந்து வேளச்சேரி நோக்கி சென்ற கார் ஒன்றை மடக்கி சோதனையிட்டதில் தனியார் கட்டுமான நிறுவனம் நடத்தி வரும் தொழிலதிபர் ராமு வைத்திருந்த கணக்கில் வராத 3 லட்சம் ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு அதிமுக சார்பில் மாவட்ட அவைத்தலைவர் பி ஐயப்பன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முசலம்பட்டி அதிமுக நகர ஒன்றிய மாவட்ட மாநில நிர்வாகிகளை நேரில் வீடு தேடி சென்று சந்தித்து ஆசீர்வாதம் பெற்று ஐயப்பன் ஆதரவு கேட்டாா்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த ஆனந்தன் என்பவர் தனது வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு வந்த 1,17,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து மதுராந்தகம் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். மேலூர் சிட்டம்பட்டி சுங்கச்சாவடி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது உரிய ஆவணமின்றி கருப்புசாமி என்பவர் காரில் கொண்டு சென்ற 1,40,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். அதேபோல் கொட்டாம்பட்டி நத்தம் சாலையில் வாகன சோதனையில் முத்துக்குமார் என்பவர் கொண்டு வந்த 70,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட 2,10,000 ரூபாய் வருவாய் கோட்டாட்சியர் மூலம் கருவூலத்தில் செலுத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மகா சிவராத்திரி திருநாளை முன்னிட்டு முத்தம்மாள் என்ற மூதாட்டி கொதிக்கும் நெய்யில் வெறும் கைகளால் அப்பம் சுடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 50 வருடங்களாக அப்பம் சுட்டு வரும் மூதாட்டி வெறும் கையினால் கொதிக்கும் நெய்யில் அப்பம் சுடும் நிகழ்ச்சியை காண்பதற்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் வந்திருந்தனர். வால்பாறையில் படகு இல்லம் பணி நிறைவு பெற்றதை அடுத்து முதல்கட்டமாக படகு இயக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறையில் படகு இல்லம் அமைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வண்ணம் படகு இல்லம் அமைக்கப்பட்டுள்ளது. 4,75,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த படகு இல்லத்தில் தற்போது தண்ணீர் நிரம்பி வருவதால் கடல் போல காட்சியளிக்கிறது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 100% வாக்களிக்க வலியுறுத்தி ஸ்ரீபெரும்புதூரில் பிரம்மாண்ட கோலமிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் பஸ் நிலையத்தில் 100% வாக்களிப்போம், வாக்களிப்பது நமது கடமை என்ற வாசகங்கள் அடங்கிய பிரம்மாண்டமான ரங்கோலி கோலம் காண்போரை கவரும் வகையில் இருந்தது. இதனை பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்கின்ற பயணிகள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அன்னை தெரேசா பல்கலைக்கழகமும் நகராட்சியும் இணைந்து தேர்தல் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கிய இந்த பேரணி மூஞ்சிக்கல் பகுதி வரை சென்றது. விழிப்புணர்வு பேரணியின் ஒரு பகுதியாக தேர்தலில் பின்பற்ற வேண்டிய நடைமுறை பற்றியும் நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதின் அவசியம் குறித்தும் தெருக்கூத்து நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கோவை தேமுதிக குறிச்சி அவைத் தலைவராக உள்ள கனகராஜ் நேற்று இரவு வழக்கம் போல தனது காரை வீட்டு வாசலில் நிறுத்தி சென்றுள்ளார். அப்போது திடீரென கார் தீப்பற்றி எரிந்துள்ளது. இதையடுத்து உடனடியாக அங்கு இருந்தவர்கள் தீயை அணைத்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சின்னசேட் போத்தனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் முனிச்சாலை பகுதியில் அமைந்துள்ள சக்தி விநாயகர் கோவிலில் மகா சிவராத்திரிக்காக பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. அதன் அருகே இருந்த மின்கம்பத்தில் திடீரென ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக வயர்களில் தீப்பிடிக்க தொடங்கி பந்தலில் தீப்பற்றியது. இதையடுத்து தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் மாவட்டத்தில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பெயர்கள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து ஏராளமான திமுகவினர் கரூர் பேருந்து நிலைய பகுதியில் திரண்டு அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து உற்சாகமாக கொண்டாடினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். புதிய வேளாண் சட்டத்திற்கு எதிராக டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தடையை மீறி கன்னியாகுமரியில் இருந்து டெல்லி வரை சைக்கிள் பேரணி செல்ல முயன்ற 20 மேற்பட்ட வட மாநில விவசாயிகளை கன்னியாகுமரி போலீசார் கைது செய்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் பகுதியில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சென்னை திருவான்மையூரில் இருந்து வந்த வேனில் 47 லேப்டாப், 10 செல்போன்கள், 51,000 ரொக்கம், 20 ஏடிஎம் கார்டுகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் உரிய ஆவணமின்றி எடுத்து வந்த 2,45,000 ரூபாயையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் அக்கட்சியின் முதல்வர் வேட்பாளருமான கமல்ஹாசன் கோவை தெற்கு பகுதியில் போட்டியிடுகிறார். இதனையொட்டி மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தொண்டர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த லயன்ஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் தேர்தல் விழிப்புணர்வு ரங்கோலி கோலப் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் கலந்து கொண்டவர்கள் 100% வாக்களிக்க வேண்டும், வாக்குகளை பணத்திற்கு விற்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி பல்வேறு கோலங்களை வரைந்திருந்தனர். போட்டியில் வென்றவர்களுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி ஆணையாளர் மல்லிகா சிறப்பு பரிசினை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை 4 சந்திப்பில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியே வந்த ஒரு வேனை சோதனை செய்தபோது உரிய ஆவணம் இன்றி கொண்டுவரப்பட்ட ₹86,000 பணத்தை பறக்கும்படை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் தேர்தல் உதவி அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரனை ஆரணி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அதிமுக தலைமை அறிவித்தது. இந்நிலையில் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் ஆரணி டவுன் பகுதியில் உள்ள ஒரு கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு காய்கறி மார்க்கெட், பூ மார்க்கெட், பஜார் வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் வாக்குகள் சேகரித்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தொகுதியின் சட்டப்பேரவை வேட்பாளராக முன்னாள் எம்எல்ஏ தங்க பாண்டியன் அறிவிக்கப்பட்டார். இதற்கு வரவேற்பு தெரிவித்து திமுகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினா்.